ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஆலின்ஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரான ஒரு சாட்டர்டே மார்னிங் ரொட்டீன் தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் நியூசிலாண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1 month ஒரு 10 days ஆயிடுச்சுங்க. இன்னுமே எங்களோட கார்கோ ஐட்டம்ஸ்லாம் வரலை. ஸோ என்கிட்ட இருக்க ஒரு 4-5 பாத்திரம் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் நான் காலையிலே எழுந்திரிச்சு சமைப்படத்தெல்லாம் தொடச்சி வச்சுட்டு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பு மாவில் சப்பாத்தியும் அதுக்கப்புறம் எக்கு புஜியா மாதிரி செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு, இங்கே வந்ததுக்கப்புறம் இட்லி மாவு அதெல்லாம் அரைக்க முடியாது. அதுக்கப்புறம் உப்மா சேமியா அது கூட பசங்க சாப்பிட மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த எக்கில் இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் போட்டு செய்கிறது. ஸோ அதை தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். ஓகே, கம்பு மாவில் சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் 2 cups வந்து இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அதே 2 cups நான் மாவு எடுத்துப்பேன். முதல்ல வந்து கொஞ்சம் தண்ணியை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாவு ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 minutes மூடி வச்சுட்டு அப்புறம் வந்து நான் பிசைஞ்சு எடுப்பேங்க. இந்த கம்பு மாவில் வந்து க்ளூட்டன் இருக்காது, அதனால் நமக்கு வந்து நம்ம சப்பாத்தி சப்பாத்தி மாவில் பிசையும் போது நமக்கு அழகாக பிசையும் போது நல்லா நமக்கு ஸ்டிக்கியாக கொஞ்சம் வரும் திரட்டுறதுக்கு. கம்பு மாவில் வந்து க்ளூட்டன் இல்லாததுனால அந்த மாதிரி வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டுட்டு ஒரு 5 minutes இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறின பிறகு நம்ம பிசைஞ்சு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு சப்பாத்தி மாதிரியே வருங்க. அதுக்குள்ளே நான் வந்து எக்கு குஜியாவுக்கு வந்து கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்சிகம், ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டாங்க. கேரட் வந்து சுத்தமாக பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால எது எது அவங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் இந்த கேரட் ஆட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தது அவங்களுக்கும் வந்து டேஸ்டியாக இருந்தது, சாப்பிட்டுடுறாங்க. ஸோ அதனால் இதே அப்படியே ஃபாலோ பண்ணுறேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயத்தை சும்மா வதக்கிட்டு, ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒன்று பதிமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட் போட்டு கொஞ்சம் கேரட்டை வேகட்டும்னு சொல்லிவிட்டு அதையும் வதக்கிட்டு சால்ட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை உடச்சி போட்டு அந்த முட்டை வெந்துட்ட பிறகுதாங்க நான் கேப்சிகம் போடுவேன். ஏன்னா வந்து கேப்சிகம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கா பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க, அதனால் அந்த மாதிரி போடுறேன். கேப்சிகம் முன்னாடியே போட்டோம்னா அது ஒரு மாதிரி சாஃப்டாக ஆயிடுது, அது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் கேரட் மட்டும் வேகட்டும்னு முன்னாடி போட்டுட்டு கடைசியாக தான் நான் கேப்சிகம் போடுவாங்க. இப்போ இந்த கேரட் வேகிறதுக்குள்ள நான் வந்து கம்பு மாவு வந்து ஒரு 5 minutes இந்த மாதிரி சுடு தண்ணியில் மூடி வச்சிட்ட பிறகு கொஞ்சம் கரண்டி எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 minutes நல்லா மூடிட்டு இந்த சூடு ஆறின பிறகு நம்ம சப்பாத்தி பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு அப்படி திரட்டி எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட் ஃப்ளோரில் எப்படி நம்ம சப்பாத்தி செய்வோமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து வீட் ஃப்ளோரில் தான் சப்பாத்தி மோஸ்ட்லி செய்வோம், ஏன்னா அதுவே வந்து நம்ம சாப்பிட்டு பழகிட்டோங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி மில்லட்ஸ்லேயும் நம்ம மில்லட் மாவுலேயும் நம்ம சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த கம்பு மாவில் வந்து க்ளூட்டன் சுத்தமாக இல்லை, அது வந்து நம்மளோட கட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க, நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி மில்லட்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ எனக்கு வந்து கேரட் வந்து வெந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு எங்கள் 4 பேருக்கு வந்து ஒரு 6 முட்டை போட்டு இந்த முட்டை கொஞ்சம் வெந்துட்டு பிறகு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் நான் சேர்த்துப்பேங்க. உங்களுக்கு தேவையில்லைனா ஓகே, மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கேப்சிகம் போடுவேன். நான் வந்து கம்பு மாவில் வந்து கம்பந்தூள் அந்த மாதிரி செய்வேங்க வெயில் காலத்துக்கு. இப்போ நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 20 degrees Celsius வரைக்கும் போச்சு, செம்ம குளிராக இருந்துச்சு. சரி, நம்ம கம்பு மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன், கம்பு மாவில் சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிவிட்டு செஞ்சாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு, பசங்களும் வந்து விரும்பி சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைட் டிஷ்ஷும் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இந்த முட்டை பூஜியாவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதில் கேரட் போட்டிருந்தேன், அந்த ஸ்வீட்னஸ் அவ்வளோவா தெரியல, கேரட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ல அது தெரியல. பசங்க சாப்பிட்டுட்டாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. அந்த முட்டை பூஜியால் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் எண்டில். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வெந்துருச்சு, கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து இந்த கேப்சிகம் போட்டு இதை ஒரு நிமிஷம்தான், ரொம்ப நேரம்லாம் விட மாட்டேன், ஏன்னா அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான பெப்பரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன், ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். இப்போ சும்மா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நேரம் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான், அவனுக்கு எக்ஸாம் நடந்துருந்துச்சு 2 வாரமாக, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்நேத்தோடு முடிஞ்சிருச்சு. சரி, இன்னிலேருந்து அவன் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து
சப்பாத்தி பதத்துக்கு நம்ம தரட்டி எடுத்து தவால சூடான பிறகு ரெண்டு பக்கமும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து கடைசியாக கொஞ்சம் நெய் மேலே தூவி நெய் வந்து மேலே நல்லா தடவி நம்ம எடுத்தோம்னா சூப்பரான கம்பு சப்பாத்தி ரெடிங்க. பேர்ல் மில்லட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வெயில் காலத்தில் பேர்ல் மில்லட்டில் வந்து கம்பம் கூழ் குடிக்கலாம். எங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க, அதனால வந்து நான் கம்பு மாவில் சப்பாத்தி செஞ்சேன், சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாராவது நியூசிலாண்டிலிருந்து நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் நியூசிலாண்டில் இருக்கவங்களா இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் நியூசிலாண்டில் வந்து நம்ம இந்தியன் பொருட்கள்லாம் எங்கே கிடைக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். இப்போ ஏட்ரின் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு வீடை வந்து வேக்யூம் பண்ணி எடுத்துட்டான். ஏரன் வந்து எனக்கு வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்து ஹாலிடேன்றதுனால எல்லாருக்கும் வந்து அவங்க அவங்களுடைய வேலையை வந்து பிரித்து கொடுத்துட்டேன். ஏட்ரியன் வந்து யூஸ்வலி அவ்வளோவா பண்ண மாட்டான், ஆனால் இவனுக்கு வந்து இந்த வேக்யூம் பண்ணி எடுக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கான் அவன் சொல்லுவான், அதனால் அவர் அதை பண்ணிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தியோட சூப்பரான வெஜிடபிள்லாம் போட்டு அப்படியே புஜியா மாதிரி எக்கு போட்டு செஞ்சுருந்தாங்க. அதோடு வந்து ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் வெங்காயமும் சைடில் வச்சுட்டோம், சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து எனக்கு இங்கே நியூசிலாண்டில் வந்து கிடைக்கவே இல்லைங்க. இப்போது ரெண்டு மூணு கடை தான் பார்த்து வச்சுருக்கோம், மேபி வந்து நம்ம இன்னும் தேடினா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க எங்களோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அதுக்கப்புறம் வந்து சாமி படத்துக்கு வந்து சென்டட் கேண்டில் வந்து போட்டேங்க. வீடியோ நல்லா மணக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேண்டில். அதுக்கப்புறம் கேண்டில் ஏற்றி வச்சுட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு சூப்பரான சாட்டர்டே மார்னிங் எங்களுக்கு பிளெஸடாகவும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் போச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே பிளஸ்ட், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.